இணைந்திருக்கின்றோம். வணக்கம் சமநொலி ஊடாக. இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி கதைக்க போகிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமான ஒரு விடயம் சேமிப்பு. அது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம். ஏன் அந்த சேமிப்பை பற்றி இப்பொழுது கதைக்க வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்கிற பொழுது, அந்த எறும்புகளை பார்க்கின்ற பொழுது, தேனீக்களை பார்க்கின்ற பொழுது, எங்களுக்கு ஒரு எங்களை அறியாமலே அதனுடைய சுறுசுறுப்பு, அதனுடைய விவேகத்தை பார்க்கின்ற பொழுது பொறாமையாயிருக்கும். மனித குலமே இவ்வாறு செயற்படாது. குறிப்பாக அந்த மழை காலத்தில் திடீரெனப்பு மழை பெய்தது என்று, காலை மழை பெய்கிறது என்று நாங்கள் நினைத்து கொண்டால், அல்லது மழை இன்று பெய்தது அதுதான் உண்மையிலே, மழை பெய்கின்ற பொழுது இந்த எறும்புகள் தங்களுடைய உணவுகளை அந்த ஈரங்கள் இல்லாத நல்லொரு பகுதிக்கு கொண்டு விரும்புகிறேன்னு ஒரு கூட்டு முயற்சியாக கொண்டு சென்று கொண்டிருக்கும். வரிசையாக அது இந்த குழப்பமே இல்லாமல் மனிதர்கள் கூட ஒரு வரிசையில் நிற்பார்களாக இருந்தால், ஒரு பொருளை வேண்டுவதற்கு வரிசையிலே நிற்கிறார்கள் என்றால், அதில் எத்தனையோ கூச்சல், குழப்பம், வளைவு, நெளிவு, சுழிவு, ஒழுங்காகவே நிற்க மாட்டார்கள். இடையிலே வந்து யாரும் புகுந்து கொள்வார்கள். இப்படி அந்த மனித குலம், ஆறறிவு படித்த மனித குலமே சிந்திக்காத ஒரு செயலை இந்த ஐந்தறிவு ஜீவன்கள், எறும்பிலிருந்து மற்றிய ஐந்தறிவு ஜீவன்கள் அனைத்தும் சிறப்பாக செயல்படுகிறது. ஒழுங்கு வரிசையினால் அந்த ஒழுங்கு வரிசையை குழப்பாமல் அப்படியே சென்று கொண்டிருப்பார்கள். அதே போன்று தங்களுடைய செயல்களை, தங்களுக்கு தேவையானவற்றை, அதாவது வெயில் காலத்திலே மழை காலத்துக்கு என்ன தேவை என்பதை முன்கூட்டியே அறிந்து, வெளியிலே செல்ல முடியாது, ஈரளிப்பாக இருக்கும், தங்களுடைய நிலை உணர்ந்து அந்த உயிரினங்கள் தங்களுக்கான உணவுகளை முன்பே சேமித்து வைக்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதே போன்று தேனீக்களும் அப்படித்தான். அப்படி ஒவ்வொரு விலங்கினங்களும் தங்களுக்கான உணவுகளை முன்கூட்டியே சேமித்து வைக்கின்ற ஒரு பழக்கம் இருக்கிறது. அவ்வாறான பழக்கத்தினால் அது தக்கன பிழைத்து கொள்ளும் என்று சொல்வோம் நாங்கள். தக்கன பிழைத்து கொள்வதென்றால் அந்த சூழலுக்கும் காலநிலைக்கும் ஏற்ற விதத்தில் தங்களை வாழ்வியலை அமைத்து கொள்வது. அப்படி என்றால் அவர்களுக்கு எந்த ஒரு காலத்திலும் ஒரு பஞ்சம் பெறாது, உணவு பற்றாக்குறை வராது. ஏனென்றால் ஏற்கனவே சேமித்திருக்கிறோம். ஆக அன்றாடம் அன்றாடம் நாங்கள் எடுத்து சாப்பிட்டு கொண்டிருப்பது ஒரு புறம் இருக்க, சேமிப்பு என்பது இன்னொரு புறம் இருக்க, அந்த வாழ்க்கையினுடைய சவால்களை வந்து நாங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இயல்பாகவே அமைந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நம் மனிதர்களிலே வந்து சேமிப்பு என்பது எவ்வளவு தூரம் பாரிய விடயமாக இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். பலரும் வங்கிகளிலே வந்து இந்த சேமிப்பு பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் சிறு பருவத்திலிருந்து இந்த பழக்கத்தை எங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன் என்றால் இன்றைய பொருளாதார சூழ்நிலையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இன்றைய பொருளாதாரம் எங்களுக்கு எவ்வளவு தூரம் கை கொடுக்கும் என்பது தெரியாது. உழைக்கின்ற பணத்தை அன்றன்றாடு செலவழித்து கொண்டு எங்களுடைய காலம் போய்கொண்டிருக்கிறது. எங்களுடைய எதிர்காலத்தை யோசிக்கின்ற பொழுது, எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நோய் வந்து வரலாம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடசாலை சம்பந்தமான ஒரு செலவு வரலாம், ஒரு மருத்துவம் சம்பந்தமான ஒரு தேவை வரலாம், என் பெரியவர்களுக்கு மருத்துவ ரீதியிலே வந்து நோய்கள் வருகின்ற பொழுது மறந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். அதே போன்று அடுத்தடுத்த கட்டமாக தமிழர் பண்பாடிலே பல விதங்கள் இருக்கின்றது. பெண்களுக்கான சீதன முறைகள், பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பல சவால்கள் எங்கள் முன்னிலே கண் தோற்றம் பெற்றிருக்கிறது. அவை தினம் தினமும் யாரிடமும் போய் கடன் வேண்டவும் முடியாது, வட்டிக்கு அல்லது மீட்டர் வட்டிக்கு பணம் பெற முடியாது, வேண்டினாலும் அதை கட்ட முடியாது. இவ்வாறு பல சூழ்நிலைகள் எங்களை இறுக்க பிணைத்து கொண்டிருப்பதனால் அன்றாட உணவுக்கே நாங்கள் அல்லப்படுகின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுதுதான் இந்த சேமிப்பினுடைய மகத்துவம் எங்களுக்கு புரியும். அப்பொழுதுதான் யோசிப்பு, மடடடா, நான் உழைக்கின்ற காசில் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் 500 ரூபாய் தினம் போட்டுக்கொண்டு வந்திருந்தாலே கூட மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை எங்களுக்கு வருகிறது. அந்த குறிப்பிட்ட ஒரு தொகை ஒரு 15,000 என்று வைத்துக்கொண்டால் அது எத்தனையோ தேவைகளை எங்களுக்கு பூர்த்தி செய்கிறது. அப்படி செய்திருக்கலாமே என்ற எண்ணம் எங்களுக்கு அப்பொழுது எண்ணம் தோற்றம் பெறுகின்ற பொழுது அது பிரயோசனம் அல்ல. முதலில் அதை சிந்தித்து நாங்கள் அதை செயற்படுத்தி இருக்க வேண்டும். அதனால் தான் சொல்வார்கள், குழந்தை பருவத்திலிருந்து சேமிப்பை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், ஒரு உண்டியலை வேண்டிக் கொடுங்கள், அந்த உண்டியலை அவர்களை பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள், வீணாக இந்த உணவு பண்டங்களையும் இனிப்பு பண்டங்களையும் வேண்டி உடலை அழுத்து கெடுத்து கொள்ளாமல் அவர்கள் இந்த பணத்தை சேமித்து அவர்களுக்கு ஒரு தேவை வருகின்ற பொழுது தங்களுடைய பணத்திலே தாங்கள் வேண்டியதாக அவர்கள் பெருமை கொள்வார்கள். அவ்வாறான ஒரு வளர்ப்பை நாங்கள் பிள்ளைகள் மத்தியிலே கொண்டு வர வேண்டும். முன்னைய காலங்களில் அப்படித்தான் வாழ்வியல் முறையே நடைமுறையிலேயே இருந்தது. கண்கூடாக பார்த்தவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள். ஏனென்றால் முன்னைய காலத்தில் ஒரு சமைக்கின்ற பொழுது அவர் அம்மா என்ன செய்வார் என்றால், அவர் தன்னுடைய கிச்சன்லேயே சமைக்கிறார் என்றால் ஒரு அரிசியை எடுத்து போடுகின்றார் என்றால் ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து புறம்பாக வைத்து விடுவாராம். இப்படி முன்னைய காலங்களில் அப்படித்தான் ஒரு ஒரு செயலை செய்கிறார்கள் என்றால் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு விடயத்தை செய்வார்கள். அப்படி செய்கின்ற பொழுது ஒரு மழைக்காலம் வந்து விட்டது, அல்லது அரிசி தட்டுப்பாடு வந்து விட்டது, அல்லது வீட்டில் அரிசி குறைகிறது, அல்லது யாரும் விருந்தினர்கள் வந்து விட்டார்கள் என்றால் அவசரத்துக்கு இந்த சேமித்த அரிசியை வைத்து நாங்கள் பாவனை செய்து கொள்ளலாம். அப்படி அந்த சேமிப்பு எங்களுக்கு பல வழிகளிலே எங்களுடைய வாழ்வியலிலே உதவுகிறது. நாங்கள் அந்த சேமிப்பினுடைய மகிமை தெரியாமல் தான் அந்த பலரும் நாங்கள் அந்தந்த நேரத்திலே அல்லாடி கொண்டிருக்கிறோம். காசு இல்லை என்கின்றவுடன் யாரிடம் கடன் கேட்பது, யார் எங்களை நம்பி தருவார்கள் என்கிற அடுத்த ஒரு பிரச்சனை இருக்கிறது, அது எப்படி கொடுப்பது என்பது அடுத்த பிரச்சனை இருக்கிறது. ஆகவே இது பல சிக்கல்களை தீர்க்கின்ற ஒரு விடயம் தான் இந்த சேமிப்பு, இல்லையா சிந்துஜா?
கண்டிப்பாக அந்த சேமிப்பு என்பது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒன்று தானே சொன்னால் இன்றைய காலகட்டம் என்று இல்லை அன்றைய ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைய சேமிப்புகள் வந்து மிகவும் ஒரு பொக்கிஷமாகத்தான் கருதப்பட்டு வந்தது. அந்த காலத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் உண்டிகளை வந்து பேணிகள்லையும் சின்ன சின்ன போத்தல்கள் அடுத்தது நிலங்களை கிண்டி போடுறது அப்படியான ஒரு சூழ்நிலை இருந்தது. அதில் வந்து இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு அது தெரியுமோ தெரியாது, ஆனால் குறிப்பிட்ட நபர்களுக்கு கண்டிப்பாக தெரியுமே என்று சொன்னால் எல்லாருமே சேமிப்பு பழக்கத்தை ஆரம்ப காலத்தில் நாங்கள் செய்தாங்கல்ல. பாடசாலையில் கற்பது முதல் வீடு செல்லும் வரையும் எங்களுக்கு பல அறிவுறுத்தல்களை வந்து இந்த சேமிப்பை பற்றி ஆசிரியர்களும் சொல்வார்கள், பெற்றோர்களும் சொல்வார்கள். அந்த காலத்தில் என்னென்னு சொன்னால் இப்பொழுது வந்து மழைக்காலத்துக்கு தேவை எப்படின்னு சொல்லி நாங்கள் சேமிப்பதும் கிடையாது, அடுத்து என்ன நடக்க போகிறது அடுத்த நாள் என்ன செய்ய போகிறோம் என்றதுக்கான சேமிப்பும் நம்மளுடைய கையில் யாருக்குமே கிடையாது. என்னென்னு சொன்னால் ஒரு சிறுவர்களாக இருக்கும்போது பாடசாலை ஆசிரியர் வந்து சொல்வார், மாணவர்கள் இப்படி இப்படி சேமித்து வைத்து கொள்ள வேண்டும், சேமிப்பு பழக்கத்தை வந்து சிறு வயதிலிருந்து நீங்கள் பழக்கி கொள்ள வேண்டும், அப்படி இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்ல முறையில் கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பாடசாலைகளில் வந்து சொல்வதும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். வீடுகள்லையும் வந்து எங்களுக்கு பெற்றோர் வந்து எங்களுக்கு சொல்லித்தரதான் இருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் சேமிப்பு பழக்க வழக்கங்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றதுன்னு சொல்லுவேன். ஏனென்றால் நாங்கள் சேமிப்பை எங்கே கொண்டே போடுகின்றோம் என்றால் பேங்குகளில் தான் கொண்டே போடுறோம். ஏன்னா பேங்கில் கொண்டே சேமிக்கிறது தான் ஓகே எங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு நினச்சி சேமிக்கிறோம். ஆனால் பேங்கில் போட்டால் வட்டி வளரும் என்றதை விடையும் நாங்கள் எங்களுடைய கை உட்பட போத்தல்கள் அதாவது உண்டியல்களில் வந்து சேமித்து வைக்கிறதும் அவ்வளோ பயனுள்ளது தான். ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அவசரமாக எங்களுக்கு ஒரு 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 விஷயம் செய்யணும், இல்லை நாளைக்கு ஒரு தேவை இருக்குது, இல்லை இப்போவே ஒரு தேவை இருக்குதுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் எங்கள்கிட்ட எந்த பணமோ இல்லை சேமிப்பாக எந்த விஷயமுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் இன்னொருத்தர் தான் ஓடி போக வேண்டி கிடக்குது. என்னடைய இது இல்லை எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஓடி போகிறோம். அந்த சேமிப்புன்றது எங்களோட கையிலேயே இருந்தால் உடனே அந்த பணத்தை எடுத்து எங்களுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சேமிப்பு என்பது அடுத்தவர்களுக்கல்ல உங்களுக்கு தான், உங்களுடைய வாழ்க்கை வந்து இல்லாத பொழுது அது உங்களுக்கு கை கொடுப்பதற்கு தான் சேமிப்பு என்பது முக்கியமாக கருதப்பட்டது. அந்த காலம் தொடக்கும் இந்த காலம் வரை இந்த சேமிப்பு பழக்கங்கள் இருக்குது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த பிள்ளைகளிடம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்றால் சேமிப்பு என்பதை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்ப்பது கூட குறைவாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு சேமிப்பு என்றால் என்னென்று தெரியவில்லை. ஏன்னா அதிகமாக செலவழிக்கிறார்கள், தேவையில்லாத பொருட்கள், தேவையில்லாத தின்பண்டங்கள், தேவையில்லாத விஷயங்களை செய்து நாங்கள் ஆடம்பரத்துக்கு அதிகமாக எங்களுடைய பொருட்கள் அதாவது செலவுகளை அதிகம் செலவழிக்கின்றோம். அதனால் சேமிப்பு என்பது எங்கே அன்றாடு சமைச்சு அன்றாடு சாப்பிட்ற வாழ்க்கை தான் இன்றைக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அன்று உழைக்கிற ஒரு 100 ரூபா உழைச்சால் கூட அதில் 10 ரூபாவை நாங்கள் சேமிக்கணும் அப்படின்றதை நாங்கள் மறந்து போயிடும். ஏன்னா அந்த இது என்ன 10 ரூபா தானே இதில் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நாம் யோசிக்கலாம். அந்த 10 ரூபா வந்து நம்ம ஒரு மாதம் சேர்த்தா அது எவ்வளவு காசாக பெருகும், அதை ஒரு வருஷமாக சேர்த்தால் எவ்வளவு காசாக பெருகும். அந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் சேமிக்கின்ற பணம் நாளைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கலாம். நம்ம இல்லாத நடுத்தருவில் நிற்கும் போது அந்த பணம் எங்களுக்கு உதவி செய்யலாம். என்ன நிறைய பேருக்கு அந்த சேமித்தவர்களுக்கு தெரியும், என்னுடைய சேமிப்பு காசு தான் எனக்கு வந்து வைத்தியசாலையை செலவழிக்கிறதுக்கு உதவி செஞ்சது, இல்லை இந்த பொருள் வாங்குறதுக்கு உதவி செஞ்சது அப்படின்லாம் சொல்லுவார்கள். முன்பு நாங்கள் சேமித்து வைத்த காசை கொண்டு போய்த்தான் ஆசிரியர்களுக்கு பொருட்களை வாங்கி கொடுக்கிறது வழக்கம். என்னுடைய ஆசிரியருக்கு அடுத்த மாதம் ஃபங்க்ஷன்னா இந்த மாதத்துலேருந்தே ஆரம்பிக்க தொடங்கிடுவோம், சேமிக்க தொடங்கிடுவோம். அந்த சேமிப்பு வந்து எங்களுடைய பணம், அந்த சேமிப்பை வந்து பெற்றோர் தார ஒரு 100 ரூபாவாக இருக்கட்டும் 10 ரூபாவாக இருக்கட்டும் அதை வந்து சேமிக்க பழகுங்க. சேமிச்சா தான் வந்து உங்களுக்கு வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ முடியும். இப்போ மழைக்காலம் வந்துடுச்சு, பொருளாதார நெருக்கடி, இன்றைக்கி வேலைக்கு போக முடியலைன்னு சொன்னால் அப்போது தினந்தினம் உழைச்சி சாப்பிட்றவங்க சேமிப்புன்றது இல்லாமல் போனால் இன்றைக்கு என்னத்தை கொண்டு நாங்கள் சாப்பிடுவோம்? இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. கண்டிப்பாக சேமிப்பு தேவை. அதேவேளை அடிக்கடி என்னுடைய அருட்சகோதரி எனக்கு சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால் நீ உழைத்து கண்டிப்பாக அடுத்தவர்களுடைய காசில் அடுத்தவர்களுடைய சேமிப்பில் நாங்கள் வாழும்போது சிந்து அந்தந்த காசுட பெருமதி நமக்கு தெரியாதா, ஒரு பொருட்கள்ன்ற பெருமதி நமக்கு தெரியாதா. நாமளாக உழைச்சி நாமளாக அதை பொருளோ காசு கையில் வாங்கும்போது நம்ம செலவழிக்க மாட்டோம் அதிகமாக. ஏனென்றால் அது என்னுடைய உழைப்பு,
அப்போ அடுத்தவர்களுடைய உழைப்பு எங்களுக்கு வந்து இது இலவசமாக கிடைக்குது, இல்லை இந்த பொருள் வந்து இவர் தந்தவர், இல்லை இந்த காசு வந்து இன்னொரு நபர்கிட்ட இருந்து நான் வாங்கினான் அப்படி என்று சொல்லிட்டுக்கிறாங்க. ஈஸியாக அட இவர்கிட்ட இருந்து வாங்கின 1000 தானே, 1000 ரூபா இதை வந்து நான் போய் சாப்பிட்டுட்டு போகலாம்னு ஈஸியாக கொண்டே சாப்பிட்றோம். அந்த 1000 ரூபா அவருடைய உழைப்பு, அந்த உழைப்பை அவர் சேமிக்காமல் இன்னொருத்தருக்கு தரேண்டா, அந்த உழைப்பு நாங்கள் அவதூறாக பயன்படுத்தாமல் சேமிப்பாக பயன்படுத்த வேண்டும். அதுதான் இன்றைய காலகட்டத்திலையும் நாங்கள் சொல்ல வருவது என்னென்னால், சேமிப்பு என்பது கண்டிப்பாக ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விடயம் தான். ஏனென்றால் அடுத்து என்ன நடக்கப் போகுது என்று தெரியாத சூழலைத்தான் இன்று நாங்கள் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சேமிப்பு ஒன்று இருந்தால் தான் எங்களுடைய வாழ்க்கையை வந்து சுமூகமாக கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுறோம். ஏன்னு சொன்னால் சேமிப்பு கண்டிப்பாக எல்லோருடைய வாழ்க்கைக்கும் தேவையானதான் அப்படி அல்ல வசந்த? உண்மையிலே, அதாவது சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்வார்கள். சின்ன சின்னனாக பெய்கின்ற மழை துளிகள் தான் பெரிய வெள்ளங்களாக பெருக்கெடுத்து ஓடுகின்ற பொழுது, ஆகா இந்த வெள்ளம் வந்து விட்டதே, அணைக்கட்டு உடைந்து விட்டதே என்று நாங்கள் பார்த்து வியப்படைகிறோம். அதே போன்றுதான் வாழ்வியல்கள். பணத்தை நீங்கள் சிறிய தொகை என்று கணக்கெடுக்காமல், 5 ரூபாயோ 10 ரூபாயோ உங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதை நீங்கள் வீணான செலவுகளை செய்யாமல் உண்டியலே போட்டு வைக்கின்ற பொழுது, அது காலப்போக்கிலே நீங்கள் தெரியாமலே அறியாமலே அது பெரியொரு தொகையாக உங்களுக்கு வருகின்ற பொழுது, பெரியொரு செலவு காத்திருக்கின்ற பொழுது, அது ஒரு சின்ன தொகையாக இருந்தாலும் கூட ஒரு உங்களை ஈடுகட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக அதை உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதான் சிறுவர் பருவத்திலே இருந்தே பிள்ளைகள் பிறந்த கையுடைய அந்த ஹாஸ்பிட்டல்லே போதனா வைத்தியசாலைகளை வந்து விடுவார்கள். பேங்குகளில் வந்து பணத்தை சேமிங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்று சில பேர் அதை அசால்ட்டாக எங்களுடைய பிள்ளைக்கு நாங்கள் பார்த்துக்கொள்வோம்னு சொல்வார்கள். அந்த தருவாயில் நாங்கள் எங்களிடம் இருப்பதை அந்த பிள்ளைக்காக நாங்கள் போடுகின்ற பொழுது, அந்த பிள்ளை 18 வயதை பூர்த்தி அடைகின்ற பொழுது, அந்த சேமிப்பிலிருந்து நாங்கள் அந்த பிள்ளைக்கு தேவையான செலவுகளை, பின்பு அதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான செலவுகளுக்கான பெருந்தொகையை நாங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நாங்கள் 18 வயது வரை அந்த காசிலே கை வைக்காத அளவிற்கு தான் சட்டத்திட்டங்கள் இருக்கும். அதனால் அந்த வங்கிகளில் சேமித்த பணங்கள் அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு விதத்திலே அந்த பிள்ளையினுடைய திருமணத்துக்கோ, அல்லது அந்த பிள்ளைக்கு சொத்துக்களுக்கான செலவுகளாகவோ, அல்லது அந்த பிள்ளையினுடைய படிப்பு செலவுக்காகவோ, அல்லது அந்த பிள்ளை உயர் படிப்புக்கு வெளிநாடுகளை செல்கின்ற பொழுதோ அந்த தொகைகள் அந்த பிள்ளைக்கு உதவுகின்ற பொழுது அது ஒரு மனதுக்கு திருப்தி தரும். நாங்கள் மற்றவரிடம் கடன் படவில்லை, என்னுடைய பிள்ளையினுடைய பேரிலே பிள்ளைக்கு நாங்கள் போட்டு அதை செலவழித்திருக்கிறோம் என்கிற ஒரு எங்களுக்கான ஒரு ஆத்ம திருப்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த பிள்ளைக்கும் அது சந்தோஷமாக இருக்கும். எங்களுடைய அப்பா அம்மா எங்களை எனக்காக என் படிப்புக்காக சேமித்து வைத்திருக்கிறார்கள் என்கிற அந்த எண்ணப்பாட்டை கொண்டு வரும். அவை சேமிப்பை நாங்கள் கூடிய அளவு எல்லா வயதினரும் அதை பழகிக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் பணத்தை இப்பொழுது எடுத்தவுடனே கரைக்கின்ற தன்மை, கரைக்கின்றது என்ன, எடுத்தவுடனே செலவழிக்கின்ற தன்மை, ஆடம்பரமாக நாங்கள் உண்ண வேண்டும், ஆடம்பரமாக வாழ வேண்டும், ஆடம்பரமான வாழ்வியலை கொண்டிருக்க வேண்டும், மற்றவர்கள் எதை செய்கிறார்களோ அதே போன்று நாங்களும் எங்களுடைய எண்ணப்பாடுகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த பணங்களை வீணாக செலவழித்து கொண்டிருக்காமல் பணத்தினுடைய பெருமதியை உணர்ந்து அந்த பெருமதிக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் இப்பணத்தை சேமிக்கின்ற பொழுதுதான் அது நிச்சயம் எங்களுக்கு கை கொடுக்கும். அதான் சொல்வார்கள், நாங்கள் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி உழைக்கின்ற பணம் தான் எங்களுக்கு தங்கி நிற்கும். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த விடயங்களை சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போன்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள் என்ன குணம் மற்றும் நான் உங்கள் அன்பு சிந்துச்சா. நன்றி.